வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களை. வணக்கம். இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு நீங்க வெளியிட்ட நாணயம் வெளியிடுங்க இல்லையா, அந்த நாணயம் வெளியீட்டுல பல்வேறு சர்ச்சைகள் பல இருந்தது. அதுல என்னன்னா, குறிப்பா என்னன்னா, எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் மிக தீவிரமாக நீங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை அவர்களை இங்கு அழைத்து சிறப்பித்தாங்க, ஆனா கூட்டணி கட்சிகளை வேற அழைக்கவில்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுது. பிஜேபியும் திமுகவும் நெருங்குகிறதா அப்படின்றலாம் பல்வேறு யூகங்கள் வருது. முதல்ல கேள்வி கேட்டீங்க, ஒரு திருத்தம், நாங்கள் நடத்தின விழா அல்ல, அது ஒன்றிய அரசின் சார்பாக. ஆனா அவங்களோட செய்திக்குறிப்புல மாநில அரசு, மாநில அரசு திமுகவிற்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. மாநில அரசு ஒன்றிய அரசு தான் நாணயம் வெளியிடுற உரிமை பெற்றாங்க. மாநில அரசு கேட்டதுக்கு என்னங்க அவங்க நடத்துறாங்க. அதனால இதுல வந்து பார்லிமெண்ட்டுடைய கடைசி நாள் வரல நாங்கள் தீவிரமாக எடுத்தோம் இல்லையா. பார்லிமெண்ட் முடிஞ்ச எத்தனை நாள் ஆயிடுச்சு, ஹார்ட்லி 10 days கூட ஆகல. இதுக்குள்ள என்ன ஆர்டர், இதுக்கு முன்னாடியே நாங்கள் தேதி வாங்கிட்டோம். தேதி வாங்கி அவர் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் பாராளுமன்றத்தில் கடுமையான விமர்சனங்கள்லாம் செஞ்சோம். கடைசி நாள் வெளிநடப்பு செஞ்சு கூட எல்லாம் பண்ணதெல்லாம் பார்லிமெண்ட்டில் செஞ்சோம். இதே அரசியலில் வந்து பக்குவம் இல்லாதவங்க பேசுகிற பேச்சு. அப்படி பார்த்தா கலைஞர் மறைந்த போது மோடி அவர்கள் இப்பவே பார்லிமெண்ட்டில் என்ன கன்வென்ஷன்னா, அவையில் உறுப்பினராக இருக்கவங்க செத்தால்தான் சபையை தள்ளி வைப்பாங்க. கலைஞர் வந்து இப்போ ராஜ்யசபாலும் உறுப்பினராக இருந்தவர் இல்லை, லோக்சபாலும் உறுப்பினராக இருந்தார். அவர் மறைந்தவுடன் அதை வந்து இரு அவையும் ஒரு நாள் முழுக்க தள்ளி வைக்கப்பட்டது. தேசிய அளவில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் அடுத்து அவரோட கூட்டு வச்சுக்கணுமா, அதுக்கு பிறகு தானே கூட்டணியை ஏற்பாடு செஞ்சு மோடியை தீவிரமாக எதிர்த்தோம். இன்னும் சொல்ல போனால் மோடி வந்து தலைவர் உடம்பு சரியில்லாமல் வீட்லேயே வந்து பார்த்துட்டு போனார். அதற்கு பிறகு தானே நாங்கள் அவரோட எதிர்ப்புகள்லாம் வச்சுக்கிட்டோம். இது ஏன் வந்து அதாவது பக்குவம் இல்லாமல் பேசுகிற பேசுகிற பேச்சு. மோடி வர்றதுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப நீங்க மிகப்பெரிய மதிப்பளித்து அவர்களை கூட்ட அருகில வைக்க வைக்கிறார் முதல்வர் அவரு. பல்வேறு விமர்சனங்கள் அண்ணா கற்றுக் கொடுத்த பாரம்பரியங்க, அது கலாச்சாரம். எங்களுக்கு காமராஜரை நாங்கள் கடுமையாக அதித்தோம். அண்ணா கூட்டுட்டு வந்து அவருடைய தொகுதியில் உட்கார வச்சு பேசி ரெண்டு பேரும் பேசுற படம் அந்த காலத்துல பெருசா வந்தோம். இன்னும் கூட பல படங்கள் இருக்கு. அதனால ஒரு பதவியில் இருக்கிறவரை கூப்பிட்டு நடத்துறது வந்து அந்த கட்சியை நாம் இணைந்து விட்டோம்னு சொல்லக்கூடாது. இப்போ எங்கள் அழைப்பு ஏற்று அவர் வராருங்க, உங்கள் வீட்டுக்கு திரும்ப பத்திரிக்கை கொடுத்து நீங்கள் கூப்பிடும் போது வெளில வந்தால் உள்ளே வராது, வெளில நிற்க வைப்பீங்களா? அது பண்பா நாகரிகமா? வந்தாரு அவர் தான் அவருக்கு என்ன தெரியல. அவர் பேசும் ராஜாஜிங்கோட சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் வந்து நேராக அண்ணாமலை வீட்டுக்கு போய் கொடுத்தாரா, அல்ல அண்ணாமலை கேட்டில் போய் நான் வரவேற்றாரா? எங்கள் சபைக்கு வரும்போது எங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் விட்டு இன்னொரு சீட்டில் உட்காருவேன்னு சொன்னால் அவ்வளோ தானே. இதில் என்ன பெரிய இப்போ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்திருந்தாலும் கொடுத்துருப்போம், எடப்பாடி வந்திருந்தாலும் வந்திருப்போம். அதாவது வந்து அதுதான் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை பல வகையில் நடத்தணும். முதல் முதல்ல நாங்கள் வச்ச சிலை அண்ணா அறிவாலயத்தில், அந்த சிலை யாரை வச்சு தரணும், சோனியா காந்தி தான். சோனியா காந்தி யார்? அதுக்கடுத்து திமுக வச்ச சிலை வந்து முரசொலியில், அதில் மம்தா பானர்ஜி வச்சு திறந்தோம். அரசாங்கத்து சார்பை வச்ச சிலையை அன்னைக்கே வெங்கையா நாயுடு வச்சு தான் திறந்தோம். இன்றைக்கு அரசாங்கம் ஒரு ஸ்டாம்பு வெளியிடுது. அதுக்கு வந்து ராஜ்நாத் சிங் கூப்பிட்டோம், அவர் வந்தார், வந்தவொடனே வெளியிட்டு போயிட்டாரு. முக்கியமாக சொல்றது என்னன்னா, எம்ஜிஆருடைய இதே நாணயம் வெளியிட்டாங்க இல்லையா, அதற்கு முன்பாக எம்ஜிஆர் நாணயம் அதிமுக அரசில் இருக்கும்போது எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது வெளியிட்டாங்க. அப்போ கூட வந்து அவர் தான் வெளியிட்டார், எடப்பாடி தான் வெளியிட்டாரு, மத்திய அரசை ஒன்றும் அழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இவ்வளவு அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு எடப்பாடி ஒரு மரியாதை கொடுத்தாருன்னு அர்த்தம். எடப்பாடி வந்து எம்ஜிஆர் தலைவர் நாணயத்தை வெளியிடுறது வந்து பெரிய தகுதிய. ஒரு பிரதமர் வந்து வெளியிட்டு இருந்தார் தானே எம்ஜிஆருக்கு பெருமை. அப்படி பார்த்தா நாங்களே வச்சுட்டு போயிடலாமே. ஒரு பெரிய தலைவரை வச்சு கொடுக்குறது தானே அந்த தலைவருக்கு ஒரு மரியாதை தேடி கொடுக்குறது. எம்ஜிஆர் அந்த அளவுக்கு ஒரு மதிச்சாருன்னு அர்த்தம். எம்ஜிஆர் மதிக்கல, அவர் மறந்துட்டாங்க. எம்ஜிஆர் எங்கே வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆர் கூடமே ஸ்டாம்ப் சைஸ் ஆகி போச்சு. அவரை புரட்சி தலைவர்னாங்க, ஜெயலலிதா புரட்சி தலைவின்னாங்க, இவர் மத்தான் தும்மிட்ட பிடிச்சி தமிழ்ன்றாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும்
தமிழர் இல்லைன்றது தானே இந்தியாவுக்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று ஆரம்பித்தா 9 வரும் விமர்சனங்கள் வந்தார். நிகழ்ச்சி போனால் அடுத்த நாளே நாங்கள் வந்து பட்ஜெட் விளக்கு கண்டித்து கூட்டம் நானே பேசினேன் அடுத்த நாள். அதனால் நாளை காலையில் அதில் வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திமுக சார்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் எப்பயும் ஒன்றிய அரசுன்னு தான் குறிப்பிடுவீங்க இல்லையா, இதில் வந்து மத்திய அரசுன்னு ஒரு வார்த்தை சேர்ந்துருக்கு. அப்போ ஒன்றிய அரசுங்கிறது மத்திய அரசு கவர்மெண்ட் கேட்கணும், எனக்கு உங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை. அதிகாரிகள் எப்படி போட்டிருப்பாங்கன்றது எனக்கு தெரியாது, இது நான் பார்க்கல. பேசும்போது கூட ஒன்றிய அரசு தான் பேசுகிறோம். நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணியெல்லாம் எடுத்து போட்டாங்க. தாங்க குற்றம் பார்க்கணும்னு கண்ணத்தோடு பார்த்தா பார்க்கலாம் எல்லாத்துலேயும். ஏன்னா இது தொடர்ச்சி அது ரெண்டாவது தடவை அது. அதாவது வந்து அவரே வந்து பார்த்துட்டு போனார், கலைஞரை பற்றி பாராட்டி பேசினார். அதில் வந்து நாங்கள் ஏற்று எங்கள் தலைவர் ஒருத்தர் மாற்றான் தோட்ட மல்லிகைக்கு மனம் உண்டு அண்ணா சொல்லிடுறாரு. மாற்றார் வந்து எங்களை புகழும்போது எங்களுக்கு பெருமை தானே, எங்களை எதிர்க்கிறவங்களே எங்களை புகழ்றாங்கன்னா அது ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே. கலைஞருடைய இது அறிவுகள் ஆலோசனைகள் பற்றியும் பல்வேறு விஷயங்கள் ராஜ்நாத் சிங் மிக பெருமையாக பேசினார். ஆமாம், அவரும் சீஃப் மினிஸ்டர் இருந்தால் அவரும் மாநில சுயாட்சி கேட்டவர், இவரும் மாநில சுயாட்சி கேட்டவர். ரெண்டு பேருக்கும் ஐடென்டிக்கலாக சில குவாலிட்டிஸ் இருந்தது, அதனால் வந்தார். ஏன்னா இதை தொடர்ச்சியாக இது இதற்கு முன்பாக ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் தான் நம்ம ஆளுநருடைய மாளிகையில் தேநீர் விருந்து. அதை வந்து ஆளுநர் விளக்கு முடித்த உடனே அடுத்த நாளே நாங்கள் தலைமை பொதுக்குழு கூட மாவட்ட செயலாளர் கூட்டு ஒன்றிய அரசு கண்டித்து தீர்மானம் போட்டோமா இல்லையா? இல்லை, அதில் என்ன விமர்சனம்னா, நீங்கள் ஆளுநர் தேநீர் விருந்தில் அமைச்சர்கள் போனாங்க, அமைச்சர்கள் அப்போ ஏங்க இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது சென்னை. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற அப்போ சின்ன புதுசு அரசியல் வந்தவங்களுக்கு தெரியாது. 1959 கார்பரேஷனை நாங்கள் பிடிச்சோம். அப்போ மேயருக்கு தனி மரியாதை ஒன்று, அதாவது ஒரு விஐபி வராருன்னு சொன்னால் வெளிநாட்டிலிருந்தோ பிரைம் மினிஸ்டரோ யார் ஸ்டேட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு மாலை போட்டு வரவேற்கிறது மேயர் தான். விமானம் நிலையம் வந்து சென்னை கார்பரேஷன் கூட இல்லை, இருந்தாலும் சென்னைக்கு வருகிற மேயர் மீனம்பாக்கத்துக்கு வந்தால் மேயர் தான் போய் அந்த செங்கோலோடு போய் நின்று மாலை போட்டு ஃபஸ்ட்டு மாலை மேயர் தான் போடுவார். அதுக்கு அடுத்து தான் கவர்னர் போடுவார், அப்புறம் தான் சீஃப் மினிஸ்டர். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அப்போ திமுக வந்து மேயர் தான் இருந்தாங்க. அப்போ அரசிருந்தார், அதுக்கு அடுத்து வந்து அப்துல் காதர் வந்தார், அப்புறம் மேயர் முனுசாமி வந்தார், அப்புறம் குசேலர் வந்தார்லாம் 67 முன்னாடி. அப்போ வரும்போது காமராஜர் குயின் எலிசபெத் வந்தபோதே ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமராஜ் சிஎம் ஓரமாக தான் நிற்கிறாரு, மேயர் தான் அவர் வைத்து கார்பரேஷன் ஸ்டேடியத்திலே நடந்தது. ஆக அவர் திமுக அந்த பதவி இருக்கிற காரணம் தான் அவர் வரவேற்றார். இது அன்னையிலேருந்து நாங்கள் அன்னைக்கு வந்து அரசியலில் மெச்சூரிட்டி இருந்து விமர்சனம் பண்ணலை. நேருவை போய் அப்படி இன்னும் சொல்ல போனால் ராஜேந்திர பிரசாத் வரும்போது கருப்பு ஒடி காட்டணும்னு அண்ணா சொன்னார். அப்போ கார்பரேஷன் மேயர் அப்துல் காதர், அப்துல் காதர் வந்து மேயர் ராஜேந்திர பிரசாத் வந்த உடனே முதல்ல கருப்பு கொடி காட்டுறதா இருந்தான், அப்புறம் நேரு லெட்டர் எழுதணும்னு அவர் தான் போய் வரவேற்றார். அடகு வச்சு நடத்துமா, அதுக்கப்புறம் போராட்டம் நடந்ததா இல்லையா? கொள்கை வேறு, ஒரு சம்பிரதாயங்கள் என்பது வேறு. அதனால நிதி ஆயோக் கூட்டத்தை சீஃப் மினிஸ்டர் அது வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் அது வேறு. கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறது கரெக்டு, கவர்மெண்ட் பாய்காட் பண்ணது. இப்போ கூட சில நேற்று கூட அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நடந்ததுக்கு சீஃப் மினிஸ்டர் கண்டனம் தெரிவித்தார். இப்போ உடனே உத்தரவு வாங்கிட்டாங்க, எல்லாரும் போடுறாங்க. அதனால் ஏற்றாரா இல்லையா? அதனால் நீங்கள் செய்கிறது கரெக்டுன்னு சொல்லட்டுமாண்ணா இல்லையே? அதாவது வந்து ஒரு 2 நாளுக்கு தான் ஓடிச்சு, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. தலைவர் பேசிட்ட பிறகு இது அப்புறம் அந்த 1 நாள் தான் அதுக்கு வேல்யூ. உண்மைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வெயிட் வரும். அதனால 1 நாள் கட்டிக்காரன் புழு 8 நாள் இருந்தாங்க, ஆனால் பழனிசாமி புழுக 1 நாள் மேலே தாங்கலை. அவர் விட்டு அறிக்கைக்கு 2வது நாளே எல்லாம் அவர் சொன்னார். இந்திய பத்தி பேசினார். எம்ஜிஆர் காயின்ல 1 வார்த்தை கூட தமிழ் இல்லை. நீங்க காட்டுறீங்க, பாருங்க கலைஞருக்கு காட்டுறேன், பாருங்க
கலைஞரது பார்த்தோம் தமிழ் வெல்லும் எம்ஜிஆர்தே பாருங்க. எம்ஜிஆர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் இந்தியில இருக்கு. நானே தான் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன், யாரும் அமைச்சு வச்சிருந்தாங்க. இல்லை, இந்திய தீவிரமாக எதிர்த்தது திமுக தானே, அதனால ஒரு கேள்வி வர தானே செய்யும். அப்போ இவர் வந்து அதை அவருக்கு சுட்டி சுட்டி கா அப்போ எடப்பாடி இந்திய ஆதிக்கிறார்னு அர்த்தமா? அப்போ மும்பொழி கொடுங்க தமிழ்நாட்டில் இப்போ அறிமுகப்படுத்த வேண்டியதான் அவர் ஆட்சியில். நாலு மொத்தமாக சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இல்லை? அதாவது ஏதோ சொல்லணும்னு சொல்லுங்க. அதை தனியாகவே ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டு இருந்தார், திமுக வந்து இந்தியை எடுத்திருக்கு, அதை வந்து இவங்க எதிர்க்கவில்லை, ஏன் எதிர்கலை அப்படின்னு ஒரு கேள்வியாகவே போட்டு. அதாவது அவர் வந்து இம்மச்சூரிட்டியில பேசியிருக்கிறாரு. நான் பார்த்தேன் எம்ஜி ராமச்சந்திரன் தான் இருக்கு, எம்ஜிஆர்னே காணும். கீழே நீங்க இதுல தமிழ் வெள்ளம் மாதிரி கிடையாது பாருங்க. எம்ஜிஆர் ஆமா, வெறும் இதுதான் இருக்கு இருக்கா? ஆமா, அதே கலைஞர்த்து பாருங்க, தமிழ்ல இல்ல. இதுல தமிழ் இருக்கா இல்லையா? கலைஞர்தில் இல்ல, தமிழ் கலைஞர்தில் இருக்கு, எம்ஜிஆர் அப்புறம். அவர் குறிப்பிடுறது என்னன்னா, இந்திக்காக இந்திக்காக போராட்டம் போராட்டம் சொல்லிட்டு அவங்க திரும்பி இந்திக்கு அது அதாவது அப்படி பார்த்தா யாருமே நோட்டே வச்சுக்கூடாது, ரூபா நோட்டு ரூபா நோட்டே வச்சுக்கூடாது சொல்றாரா? அதெல்லாம் சும்மா சொத்த வாதங்கள், ஒரு 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 வலுவான வாதம் வைக்கணும். இப்போ பொதுவாக திமுக அரசுமே வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளில் முக்கியமான இரண்டு குற்றச்சாட்டு இருந்துகிறது. ஒன்று வந்து தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு, அதனால தான் உங்களுக்கு டிஜிபியெல்லாம் மாற்ற வேண்டிய நிலைமையெல்லாம் வந்தது, அதனால உங்க போதை அதிகமாக இருக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இன்னும் அந்த கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு அது? அதாவது வந்து பத்து இந்தியா பூரா இருக்குதுன்னு பிரைம் மினிஸ்டரே ஒத்துக்கிட்டார். சிக்கிமில் பிடிச்சாங்க, ஏறத்தாழ 65 கிலோ என்ன பிடிச்சாங்க அந்த ஹீரோயின். அதெல்லாம் இது இங்கே 5 லட்சம் தான் இருக்குதுன்றாங்க. 60 லட்சம் எங்கே போச்சுன்னு தெரியல. அது எங்கே போச்சு? அதானி போர்ட்லேருந்து தான் வருதுன்ட்டு எல்லாரும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆக போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல, நான் முழு பூசணிக்காக சோற்றில் பண்ணிக்க விரும்பலை. இது வந்து 10-15 வருஷமாக இருக்குது ஏடிபி காட்டுகள், அதை வெளியில் போட்டு காட்டல. அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுனால பேப்பரில் வருது, இத்தனை பேர் கைதுன்றதுனால செய்தி வருது. ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க. இப்போது கோர்ட்டில் எத்தனை கேஸ் அவங்க பீரியடில் நடந்தது, நம்ம எங்கள் பீரியடில் எவ்வளோ கேஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ கன்விக்ஷன் ரேட் ஆச்சு, இதெல்லாம் டேட்டா இருக்குது. அதனால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அது செய்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறோம். அது படிப்படியாக யார் வந்து பொறுப்பாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் டெய்லியும் கேஸ் பிடிக்கிறாங்க, டெய்லி போடுறாங்க. இல்லை, இந்த மாதிரி கள்ளச்சாரையும் இதெல்லாம் வந்து நம்ம காரணம் காட்டி தான் டாஸ்மாக்னு ஒழிக்காமல் இருக்காங்க. ஆனால் காரணம் வந்து கள்ளச்சாரையும் வந்துடும் சொல்கிறாங்க. டாஸ்மாக் இருக்கும்போதும் கள்ளச்சாரையும் வருது அப்படின்றாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது, முதல் எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்தது. ஏன் உத்தரப்பிரதேசில் இல்லையா? அது மதுவலுக்கு கடைகள் இருக்குல்ல, அரசாங்கம் நடத்துகிறாங்கள அங்கே, அங்கே இப்போ கூட ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் செத்தாங்க. அதாவது திருடக்கூடாதுன்னு இருக்குது, அப்போ திருடு நடக்காமல் இருக்கா? சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொல்கிறான், சிகரெட் பிடிக்காமல் இருக்கானா? அதாவது சட்டம்னு இருந்தால் அது மீறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அதை தடுக்கிறதுக்கு தான் சட்டம். மது ஒழிவு தமிழ்நாட்டில் மது விலக்குக்கான முயற்சி நடக்குதா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து கவர்மெண்ட் டிசிஷன், அதை நான் சொல்ல முடியாது. இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்குறேன். அதாவது வந்து ஒரு நேரம் வருகிற போது அதுக்குரிய நிதிநிலை சரியாகிற போது நிச்சயமா அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. கடைசி இது மின்சார கட்டணம் உயர்வு இருக்கு இல்லையா, அது கடும் எதிர்ப்புகளை சந்திக்குது. அதுதான் வந்து உதய் மின் திட்டத்தை ஒரு காரணமா சொன்னாலுமே அது இல்லாம தவிர்த்திருக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி. இன்னொன்று நீட்டுக்காக போராடுறவங்க அதே மாதிரி உதய் மின் திட்டத்துல விலக்கு வேணும் பண்ணிச்சு. அது நீக்கினா அதுக்கு நிதி கொடுக்க, ஏற்கனவே நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதையும் நீக்கிட்டோமா அப்புறம் என்ன ஆகுறது? ஏன்னா ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டு, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்களோ அவங்க பக்கம் தான் சாதகமாகும். நேரடியாக கேட்டாங்க, ரத்து பண்ண போகிறது இல்லை, கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போனால் இவர் கவர்மெண்ட் சக்ரீடு, ஒரே வார்த்தை கேட்போம், கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் பாலிசி மாற்றக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துட்டு அசிங்கப்படுறதை விட இதுதான் நடக்கும். ஒரு அக்ரி, வாட் இஸ் தி சாங்கிட்டி ஆஃப் அக்ரிமெண்ட்? இந்த சாங்கிட்டி இருக்கணும்ல, அது கேட்கணும்ல கோர்ட்டு. உங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் தானே போட்டுச்சு, இது ஒன்றும் பாலிசி டிசிஷன் இல்லை. பாலிசி டிசிஷன் வந்தால் நீங்கள் அசம்பிளி போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒட்டுனா அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்க. இதை ஏன் அப்போயே அசம்பிளியில் வச்சு ஒத்துக்க மாட்டேன்னு போடலை? இதெல்லாம் வரும், ஸோ மெனி கொஸ்டின்ஸ் உள்கம். அப்போ வரும்போது முதிர குத்தி கொடுத்துட்டாங்கண்ணா சுப்ரீம் கோர்ட்டில், அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது. அதனால் அதை தவிர்க்க முடியாதான் செஞ்சுருக்காங்க.
கடுமையான பாதிப்பு இருக்குங்கிறது அதுதான் கசப்பான மருந்துன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஏற்கனவே போக்குவரத்து கழகத்திலாம் பல்வேறு நஷ்டங்கள் இருக்கு, அதுலேயும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது போய் கொண்டு போய் சேர மாட்டேங்குதா மக்கள் அரசாங்கத்திடம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லாட்டியும் போக்குவரத்து கழகத்திலேயே பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் வந்து அது சர்வீஸ் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறதுனால வந்து பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி அது தெரிஞ்சு நஷ்டத்தில் வரும்னு தெரிஞ்சுதான் ஸ்கீம்ஸ் எல்லாம் அட்மிட் பண்ணுறாங்க. இது அப்படி பண்ண முடியாது. அதனால இருக்கிற சில நிதி நெருக்கடியால் செஞ்சிருக்கிறாங்க. அது அரசாங்கம் தங்கம் தன்னரசு விளக்கம் கொடுத்துருக்காரு, கவர்மெண்ட் சைட்லேருந்து விளக்கம் கொடுத்தாங்க. பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் இருக்கு, பாதிப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பாதிப்புகள் வந்து பொதுமக்கள் மத்தியில் விளக்கிருக்கிறோம். பெருசாக ஒன்றும் அதுக்குரிய அஜிடேஷன் அதெல்லாம் ஒன்றும் வரல. மிக்க நன்றி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பற்றி, அரசியல் நடப்புகள் பற்றி எங்களுக்கு விளக்கி கூறியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.